நடிகர் விஷ்ணு விஷால் எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாலும் ராட்சசன் படம் தான் அவருக்குன்னு ஒரு தனியே எடுத்த தமிழ் சினிமாவுக்கு அடுத்த சென்னையை சொல்லலாம். ராட்சசனுக்கு அப்புறம் ஆளுக்கானவன தேடிட்டு இருந்த அவரோட ரசிகர்களுக்கு நான் இங்க தான் இருக்கேன்ற மாதிரி ஒரு காரியமும் பண்ணியிருக்காரு. கோட்டூர்புரத்துல இருக்க தனியார் அப்பார்ட்மெண்ட்ல வாடகைக்கு தங்கி இருக்கும் விஷ்ணு குடிச்சிட்டு ரகளையில ஈடுபட்டதா போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல விஷ்ணு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட வந்து 4 மாசம் ஆச்சு. வந்த நாள்ல இருந்தே நைட்டெல்லாம் சத்தமா பாட்டு வச்சு அடையாளம் தெரியாத ஆண் பெண் நண்பர்களோட சேர்ந்து குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இது சுத்தி இருக்க மத்த ஃபேமிலிஸும் டிஸ்டர்ப் பண்றதாகவும் சொல்றாங்க. ஹவுஸ் ஓனர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில போலீசாரும் அங்க விசாரிக்க போயிருக்காங்க. போலீசார் விஷ்ணு விஷால விசாரிக்க போனப்ப அவர் போதையில இருந்ததா சொல்லப்படுகிறது. போலீசார் முன்னிலையிலேயே அவர் ஹவுஸ் ஓனர் கூட பயங்கரமான தகராறுல ஈடுபட்டிருந்திருக்காரு. இதனால போலீசார் இருவரையும் சமாதானப்படுத்துற முயற்சியில ஈடுபட்டு தோல்வியிலையும் முடிச்சதா சொல்லப்படுது.